Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காரைக்குடியில இருந்து கார்த்திகா. இன்னைக்கு செட்டிநாடு ட்ரெடிஷனல் ஃபுட்ஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா வீட்ல இன்னைக்கு மீன் வாங்கிட்டு மீன் குழம்பு. பட் கொஞ்சமா தான் வீடியோ எடுத்துக்கேன். நிறைய விஷயங்களை மத்தவங்களுக்காக இழந்துகிட்டே இருக்கும் அப்படினா நம்ம நம்மளாவே இல்லாம அடுத்தவங்களுக்காக மாறிக்கிட்டே இருக்கணும் அர்த்தம். நம்மளுடைய இயல்பு என்னவோ அது போல நம்ம நடந்துட்டே இருக்கணும். அடுத்தவங்களுக்காக மாற தொடங்கணும்னா எல்லா விஷயத்துக்காகவும் மாறிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம நம்மளாவே இருப்போம். யார் என்ன சொன்னா என்ன, நம்ம சரின்னு பட்டுச்சுன்னா நம்ம சரியா செஞ்சுட்டே போவோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மீன் வாங்கி நல்லா சுத்தம் பண்ணியாச்சு. நகர மீன், செந்நகரைன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மீன், நல்லா ஒரு கிலோ வாங்கி சுத்தம் பண்ணி வச்சிருக்கு. இன்னைக்கு இதுதான் குழம்பு, கொஞ்சம் சீக்கிரமாவே ரெடி பண்ணிடலாம். இன்னைக்கு வந்து மீன் குழம்பு தான் ரெடி பண்ண போறேன். நான் காமிச்சேன் இல்லையா, மீன் வாங்கி கழுவி சுத்தம் பண்ணியிருக்கு. ஸோ மீன் குழம்பு வைக்க சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூடு உரிக்கணும். ஒரு விஷயம் சொல்லணும், என்ன அப்படின்னா நம்ம வந்து காளான்லாம் வாங்குவோம்ல, இந்த டப்பாவெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல. பட் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த வாரத்துக்கு ஒரு காளான் டப்பா வாங்குகிறோம் அப்படின்னா இந்த காளான் டப்பாவை நம்ம பாத்திரம் விளக்குறோம்ல, வேஸ்டேஜ் போடுவோம் பார்த்தீங்களா, தக்காளி கருவேப்பிலை தோல் இதெல்லாம் எடுத்து போடுவோம்ல. நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும் போதே கரண்ட் போயிடுச்சு. சரியான காற்று ஆனால் மழை இல்லை, கரண்ட் போயிடுச்சு. இந்த பாக்ஸை உங்கள்கிட்ட காமிச்சுட்ருந்தேன். இது எதுக்கு நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, பாத்திரம் விளக்குறோம்ல அந்த இடத்துல வந்து அடிக்கடி நம்ம விளக்குற பைப்பெலாம் அடப்பு ஏற்படும். எதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, குழந்தைகள்லாம் சாப்பிடும்போது கருவேப்பிலை தக்காளி தோலெல்லாம் இங்கே எடுத்து வச்சுட்டு போகாமல் அதுக்குள்ளே போட்டு போயிடுவாங்க. அது நம்ம விளக்கும் போது உள்ளே போய் தான் அடைக்கிறது. இந்த பாக்ஸை நான் விளக்கி கழுவுற சோப்புக்கு பக்கத்தில் வச்சுருவேன். காமிச்சிருப்பாருங்க, என்ன இருக்குது பார்த்தீங்களா, பாத்திரம் விளக்குறதுக்கு நம்ம சிங்கில் போட்டிருக்கோம். இதை வந்து நான் என்ன செய்வேன்னா, இந்த இடத்துல இப்படி கொண்டு போய் வச்சுருவேன். சாப்பிட்டுட்டு அவங்க வந்து குப்பையை அழகாக இதில் எடுத்து போட்டுட்டு தட்டை கொண்டு போய் வாஷ்பேஷனில் போடுற மாதிரி நான் வச்சுருவேன். எப்போவுமே இங்கே டப்பா இருக்கும். ஒரு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு ஒருக்கா இந்த டப்பா வந்து, அதாவது டெய்லி நம்ம கொட்டிடுவோம், ஒரு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு ஒருக்கா நல்லா அலசிடணும். 1 வீக்குக்கு ஒரு தடவை ஒரு டப்பாவை மாற்றணும். இதுதான் நான் செய்கிற வேலை. கரண்ட்டு போன நேரத்தில் நம்ம வந்து வெங்காயம்லாம் உரித்து எடுத்து வச்சாச்சு, குழம்பு தாளிச்சிடலாம். அம்மா என்ன செய்வாங்கன்னா, மீன் குழம்பு வைக்கும்போது முன்கூட்டியே வந்து மசாலா பொடியெல்லாம் போட்டு புளி கரைச்சி அதில் விட்டுட்டு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருவாங்க. உப்பெல்லாம் போட்டு உப்பெல்லாம் அப்போவே பார்த்துருவாங்க. எல்லாம் வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கணுன்னா அதுக்கப்புறமா மொத்தமாகவே வந்து எல்லா மசாலாவையும் ஒன்றா ஊற்றிட்டு கொதி வந்த பிறகு மீனை போடுவாங்க. நம்ம அப்படிலாம் செய்யாமல் வெங்காயத்தை வதக்கி அதுக்கப்புறம் பொடி போட்டு அதுக்கப்புறம் புளியை ஊற்றி எல்லாமே நம்ம பண்ணுறோம். அப்போ உள்ள குழம்பு ஒரு டேஸ்ட்டு தான். விறகடுப்பில் சமைக்கும்போது எனக்கு விறகடுப்பில் சமைச்சா ரொம்ப பிடிக்கும். ஆனால் இடம் சரியாக செட் ஆகலை. எப்போயாவது சிலிண்டர் தீர்ந்து போச்சு அப்படின்னா முதல்லலாம் விறகடுப்பு பற்ற வைப்பேன். இப்போது எல்லா இடத்துலையும் சிமெண்ட் போட்டுட்டதுனால சரியாக செட் ஆகலை. இப்போ நம்ம குழம்பு அப்படியே தாளிச்சிடலாம். நான் வந்து மண்சட்டி காய வச்சாச்சு. மீன் குழம்பு கருவாட்டு குழம்பு அப்படின்னா மேக்ஸிமம் வந்து மண்சட்டி தான். ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் போட்டுக்கலாம். நல்லெண்ணெய் தான் போடுறேன். எண்ணெய் போட்டவுடனே அது சூடாகாது, ஆனால் பாத்திரம் நல்லா சூடாக இருக்கும். ஆனால் எண்ணெய் சூடாகாது. மண்சட்டியை பொறுத்தளவு அதுதான். குழம்பை இறக்கி வச்ச பிறகு கொஞ்சம் நேரம் கொதி வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மீன் குழம்புல எப்போ சூடு பண்ணாலும் அது ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். இப்போ நான் வந்து தாளிக்கிறதுக்கு வந்து சோம்பு, சீரகம், வெந்தயம் இது மூணுமே நான் எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு போட்டுடலாம். உள்ளவு நல்லா பொரியட்டும். ஓகே, பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பொரிஞ்சிருச்சு. சோம்பு, சீரகம், வெந்தயம்லாம் வெங்காயம் போட்டுடலாம். சின்ன வெங்காயம் வந்து நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு உரித்து வச்சுருக்கேன். நறுக்க மாட்டேன், எப்போவுமே உரிச்சுட்டு அப்படியே போட்டுடுறேன். நல்லா வதங்கும் போது பார்த்தீங்கன்னா அதுவே நல்லா உடஞ்சிரும். வெங்காயம் நல்லா உடஞ்சி பிரிய ஆரம்பிச்சிடும். குழம்புல நம்ம கலக்கி விடும்போது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நல்லா செவக்க வதக்கிட்டோம் வெங்காயத்தை அப்படின்னா தண்ணி நம்ம வந்து புளி தண்ணி விடுறோம்ல அப்போவே நல்லா வந்து தோல் பிரிஞ்சிரும் அப்படியே அதுலேருந்து. தக்காளி எல்லாம் கட் பண்ணிக்கலாம். தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் கட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு பார்த்தீங்களா, நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வந்து தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் அதில் சேர்த்துக்கலாம். ஓரளவு வெங்காயம் வதங்கும் போது இந்த எண்ணெய் பிரியிற அளவுக்கு இருந்துச்சுன்னா குழம்புல வெங்காயம் அதாவது எண்ணெய் மிதக்கிற அளவுக்கு இருக்கும், நல்லாயிருக்கும். வெள்ளைப்பூடு நச்சு எடுத்துடலாம்.
தக்காளியும் ஓரளவு உடைய வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வெள்ளைப்பட சேர்த்துக்கிறோம். வெள்ளைப்பட உரிச்சு போடுறத விட தட்டிட்டு போட்டிங்கன்னா குழம்புல சீக்கிரமே அந்த வாசம் இறங்கும், நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டு. நல்லா வெங்காயம் தக்காளியெலாம் ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. மசாலா பொடியெலாம் சேர்த்துடலாம். நல்லா கலரி கொடுத்துட்டு இப்போ தண்ணியெல்லாம் எதுவும் விடாமல் மசாலா பொடியை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பொடி கரைச்சி விடலாம். மசாலா பொடி பார்த்தீங்கன்னா நான் சின்ன ஸ்பூன் தான் வச்சுருக்கேன். இந்த ஸ்பூனில் ஒரு 5 ஸ்பூன் நான் போட்டுக்கிறேன். பெரிய ஸ்பூனாக இருந்தால் நீங்கள் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிட்டால் கூட போதும். நான் எப்போவுமே மிளகாத்தூள் மல்லித்தூள் கொஞ்சம் குறைச்சி தான் யூஸ் பண்ணுறது. 5 ஸ்பூன் இது பெரிய ஸ்பூனில் போட்டிங்கன்னா 3 ஸ்பூன் தான் இருக்கும். மிளகாத்தூள் வந்து 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஏன்னா பச்சை மிளகாய் 4 போட்டிருக்கோம் இல்லையா, அதனால லேசாக மஞ்சத்தூள் போட்டுருவோம். லேசாக கலரி கொடுத்துருவோம். ஆயில் இருக்கும், அதனால லேசாக ஆயிலோட கலரி கொடுத்துட்டோன்னா அந்த பச்சை வாடை கொஞ்சம் போயிடும் ஆயிலோட சேர்ந்து. ஆல்ரெடி நிறைய ஃபிஷ் வீடியோ நம்ம போட்டிருக்கோம், நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம். இருந்தாலும் லேசாக தண்ணி விட்டுக்கலாம். புளி தண்ணி கரைச்சிக்குவோம். நல்லா ஒரு பெரிய எலுமிச்சம்பள அளவு புளி எடுத்துட்டேன், கரைச்சிடலாம். புளித்தண்ணி அப்படியே வடைச்சி விட்டுறலாம். முதல்ல கெட்டியமாக விட்டுக்கோங்க, கொஞ்சம் கெட்டியமாக விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணியாக சேர்த்துக்கலாம். இப்போ விடுற புளித்தண்ணி கொஞ்சம் தண்ணியாக இருக்கும், அதான் சரியாக இருக்கும். ரொம்ப தண்ணி வச்சிடக்கூடாது மீன் குழம்புக்கு. கொஞ்சம் கெட்டிமமாகவும் கொஞ்சம் தண்ணியாகவும் சேர்த்து கரைச்சி விட்டுட்டோன்னா அந்த கொதி வந்து மீன் வேகிறதுக்கு குழம்பு அந்த கெட்டிப்படுறதுக்கும் சரியாக இருக்கும். உப்பு சேர்த்துடலாம். நான் எப்போவுமே குழம்புக்கெல்லாம் கல் உப்பு தான். ஃப்ரை மாதிரி இருந்தால் தண்ணி விடாமல் இருந்தால் தான் வந்து நைஸ் உப்பு. இப்போ குழம்பை குடிச்சு பார்த்தோன்னா உப்பு புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது, பர்ஃபெக்டாக. அப்படியே கொதி வரட்டும், மீனை சேர்த்துக்கலாம். மறுபடியும் பவர் கட்டு. மழை பெய்யலை, ஒன்றும் பண்ணலை, மறுபடி பவர் கட்டு. ஓகே, குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு, ஆவி பறக்குது. அப்படியே நம்ம ஒவ்வொரு மீனாக சேர்த்து விட்றலாம். அப்படி ஒன்று ஒன்றா சேர்த்துருவோம். மீன் துண்டத்தை சேர்த்து விட்டாச்சு. கொஞ்சம் வால் பகுதியெல்லாம் வந்து வறுக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இதை மூடி போட்டு மூடிடலாம், நல்லா வேகட்டும். மீனை வறுக்கிறதுக்கு பிரித்து வச்சாச்சு. ஒரு சின்னதாக ஒரு எலுமிச்சம்பழம் இதை வந்து இதில் புளிஞ்சு விட்டுடலாம். புளிஞ்சு விட்டுட்டு லேசாக 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். லேசாக மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அப்படியே பிசறி கொடுத்துருவோம். மிளகாத்தூள் தேவைன்னா கூட போட்டுக்கலாம், ஆனால் ரொம்பவும் ஏன்னா நம்ம வந்து எண்ணெயில் பொரிக்க மாட்டோம், நாங்கள் தோசைக்கல்லில் தான் எப்போதுமே பொரிப்போம். ஸோ அதனால் அப்படியே பிசைஞ்சிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். பாக்ஸில் போட்டு எப்போ தேவையோ அப்போதைக்கு எடுத்து சூடாக பிள்ளைகளுக்கு தோசைக்கல்லில் போட்டு கொடுக்கலாம். தோசைக்கல்லில் போடும்போது கூடவும் எண்ணெய் தேவைப்படாது, பிள்ளைகளும் வந்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். பார்த்திங்களா, பிசைஞ்சாச்சு. இப்போ வந்து மீன் வறுவலுக்கு தயாராகிருச்சு. ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுருவோம். குழம்பு என்னாச்சுன்னு பார்க்கலாம். பார்க்கலாம், நல்ல வாசனை இருக்கு. சூப்பராக வந்து குழம்பு மீனெல்லாம் சேர்ந்து வெந்துட்டுருக்கு. மீன் குழம்பு எப்போவுமே வச்சோன்னா சாப்பிடக்கூடாது. முதல் நாள் வச்சுட்டு மறுநாள் சாப்பிடணும், இல்லைன்னா காலையில் வச்சுட்டு நைட்டுக்கு சாப்பிடணும். அப்போதே அது டேஸ்ட்டாக இருக்கும். சரி, பாருங்கள் மீன் நல்லா வெந்துருச்சு. உடச்சிட வேண்டாம், அப்படியே கருவேப்பிலை போட்டு மூடி வச்சிடலாம். சாப்பிட்றதுக்கு பரிமாற வேண்டியதுதான். மீனை ஃப்ரிட்ஜில் ஊற வச்சுட்டு எடுத்தாச்சு. தோசைக்கல்ல போட்டுடலாம். நல்லா எண்ணெய் வந்து நல்லா நான் ஊற்றி காய வச்சாச்சு. ஒவ்வொரு பீஸாக எடுத்து அப்படியே வச்சுருவோம். அடுப்பே நாரி போயிடும். தோசைக்கல்ல பற்ற வச்சு மீனை வறுத்தோம்னா அடுப்பே வீணாக போயிடும். சுற்றி தெரிச்சு அப்படியே எண்ணெய் எல்லாம் வெளியில் தான் போகணும் தவிர மீனில் இருக்காது. ஆனால் அதான் நல்லது. எண்ணெயில் பொறிச்சு எடுக்கிறத விட தோசைக்கல்லில் பொறிச்சு எடுக்கிறது தான் ரொம்ப நல்லது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். க்ரஸ்டிக்காக வேணால் நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கலாம். க்ரஸ்டி வேணால் கிடைக்குமே தவிர இது ஹெல்த்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தோசைக்கல்லில் போடுறாங்க. நாங்கள் தோசைக்கல்லில் தான் பண்ணுவோம். எங்கள் பசங்கள் எண்ணெயில் எல்லாம் பொறிச்சுட்டான்னு கேட்கவும் மாட்டாங்க, நாங்கள் பண்ணவும் மாட்டோம். எப்போவுமே இப்படி தான்.
நான் வந்து அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே தோசை கல்லை மட்டும் சுற்றி கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஏன்னா எல்லா இடத்துலையும் ஈவனாக வேகட்டும் அப்படிங்கிறதுனால. இது வந்து இந்தாலியன் கல், பிரியாணியெல்லாம் போட்டால் தம் இதில் தான் போடுவேன். முட்டை ஆம்லெட் போடுறதுனா இதில் தான் போடுவேன். மீன் வறுக்கிறதுனால இதில் தான் வறுப்பேன். அது பாட்டு அப்படியே வெந்துகிட்டே இருக்கும், மெதுவாக வெந்திட்டுருக்கும். எண்ணெய் காலியாகிடுச்சு, காலையில் வாங்கிட்டு பேனில் ஊற்றியாச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எல்லாமே நல்ல நிலை தான் சமையல் பண்ணுவோம். இப்போ லாஸ்ட்டாக ஃபிஷ்ஷுக்கு ஊற்றிட்டு இதுக்கப்புறம் எண்ணெய் இல்லை. சரி ஓகே, பாக்கெட்டை உடச்சி ஊற்றிடலாம் அப்படின்ட்டு எண்ணெய் கேனில் ஊற்றிட்டு பாக்கெட்டை உடனே ரிமூவ் பண்ணிட மாட்டேன். கொஞ்சம் நேரம் அதில் அப்படியே வடிய விட்டுருவேன், அது பார்த்துக்க அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். ஓகே, மீன் அப்படியே திருப்பி போட்டுடலாம். இந்த மாதிரி மீன் பொரிக்கிறதும் ஒரு டேஸ்ட்டு தாங்க, சூப்பராக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இட்லி பாத்திரத்தில் வந்து வாழை இலை போட்டு வேக வச்சுருவேன், அதுவும் சூப்பராக இருக்கும். மீன் குழம்பும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்றதுக்கு, செம்ம டேஸ்ட்டு. மீன் வறுவலும் ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்றதுக்கு. ஓகேயா, சாப்பிட எடுத்து வச்சிடலாம். ஹாட் பாக்ஸில் சாதம் வச்சுருக்கேன், எடுத்துட்டு வாசத்தோடு இருக்கு. மீன் வந்து குழம்புல அப்படியே பாருங்கள் எப்படி இருக்குன்னு, அப்படியே எடுத்து போட்டுக்குவோம். சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே எடுத்துக்கலாம். சூப்பர், சாப்பிட்றலாமா? அப்படியே பிசைஞ்சு வெங்காயத்தோடு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மஞ்சட்டி வாசம் சூப்பராக இருக்கும். டேஸ்ட் ரொம்ப சூப்பர். ஓகே பாய், நாளைக்கு வீடியோவில் சந்திக்கலாம்.